பிரியமானவர்களே, ஒரு புது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கடந்த 10 மாதங்களில ஆண்டவர் நம்மை அற்புதமாக நடத்திருக்காரு. ஆமாமா இல்லையா? எஸ் சொல்லுங்க. எஸ் இந்த மாதம் எப்படியோ இருக்கும் என்று நினைக்கிறீங்களே, பயப்படாதீங்க. இந்த மாதத்துல ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஏதோ வாசிக்க கேட்போம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தருடைய நாமத்தினாலே கொடியேற்ற மாசம். உங்களுக்கு விரோதமாக பிசாசு கொக்கரித்து வரலாம், எந்த வகையிலும் உங்களுக்கு எதிராக வரலாம். ஆனாலும் பயப்படாதீங்க, அவனை மேற்கொண்டு கொடியேற்றுவீங்க அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மாதத்துல கோலியாத் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம், வியாதி, வருத்தம், மனக்கஷ்டம் எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் நீங்க கோலியாத்தை கொன்று அவனுக்கு நேராக கொடியேற்றுகிற சக்தியை, பலத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் எப்படிப்பட்டது? ஆண்டவருடைய நாமம் பலத்த திருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பார். அந்த நாமத்துல முதலாவது சுகம் உண்டு. இந்த மாதத்துல ஆவியிலும் ஆத்மாவிலும் உங்களுக்கு இருக்கிற கவலை பாரங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் சுகமா இருக்க வேண்டும். சரியா? பயப்படாதீங்க, ஆண்டவருடைய நாமத்திலே சுகம் உண்டு. இந்த தெய்வீக சுகத்தை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புறேன். கர்த்தர் நிச்சயம் இந்த மாதத்தில் அந்த சுகத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவருடைய நாமத்துல என்ன உண்டு என்றால் ஜெயம் உண்டு. வசித்த வசனத்துல ஆண்டவருடைய நாமத்துல கொடியேற்றுவோம். உங்களுக்கு விரோதமாக சத்துரு வெள்ளம் போல வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்துல கொடியேற்றுவோம். ஆக ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்ம கொண்டு ஆன அப்படின்னா எல்லா எதிரான சக்தியில் இருந்தோம் நீங்க கொடியேற்ற போறீங்க. அதை எனக்கு சொல்ல போறீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவருடைய நாமம் கொடியேற்றுகிற நாமம், ஜெயமுள்ள நாமம். ஆண்டவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம். அப்படி என்னன்னா, நமக்கு எதிராக வருகிற எந்த காரியமானாலும் சரி, ஆண்டவர் நாமத்துல போயிட்டு அடைக்கலம் புகுந்து அவருடைய நாமத்துல நாம் பாதுகாப்பா இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாமத்தை கொடுத்திருக்கிறார். புதியற்பாட்டு விசுவாசிகளாக இயேசு கிறிஸ்துவ நாமம் மிகுந்த பாதுகாப்பு, கொடியேற்று நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில சுகமும் பலமும் உண்டு. மாத்திரமல்ல, இன்னும் எத்தனை ஆசீர்வாதங்கள் இந்த நாமத்தில் இருக்குது. அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த மாதத்திலே நீங்கள் சுதந்திரிக்க போறீங்க. ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் குடும்பத்தினுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நோயினுடைய பொல்லாப்பு எல்லாவற்றுக்கும் விலக்கி உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். ஆண்டவருடைய நாமத்திலே ஜெயமாய் வாழப்போகிறோம். ஆண்டவருடைய நாமத்திலே சுகமாய் தங்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் சகல ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க போகுது. பயப்படாதீங்க, கர்த்தர் இந்த மாதத்துல எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை செழிக்க வைக்க வல்லவரா இருக்கிறார். உங்களுடைய வீட்டினுடைய குடும்பத்தினுடைய அப்பத்தின் தண்ணீரை எல்லாம் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கடன் பாரத்தை எல்லாம் நிவர்த்தி செய்வார். விசுவாசிங்க, கட்ட முடியாத வீடுகள்லாம் கட்டப்படும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசிங்க. புதிய ஏற்பாட்டுல வாழ்கிற நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நமக்கு எல்லா ஜெயமும் ஆசீர்வாதமும் விடுதலையும் உண்டு. ஜெபம் பண்ணுவோமா? அன்பான இயேசுவே, இந்த புதிய மாதத்துல, நவம்பர் மாதத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபம் பண்ணுகிறேன். கொடியேற்றுகிற மாதம், சத்ருவுக்கு விரோதமாக கொடியேற்ற தக்கதான சக்தியை பலத்தை எல்லாருக்கும் தாங்க. இந்த நாமத்திலான கர்த்தர் சரீர சுகத்தையும் பலத்தையும் நாங்கள் கூறுகிறோம். ஆண்டவரே, உங்கள் நாமத்தினாலே ஆண்டவரே அடைக்கலமாக துருகமாக நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அந்த மாதத்தில் உடைய பிள்ளைகள் அனுபவிக்க உதவிச்சு உடைய பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும் மாப்பு செய்தான் தொட்டியும் எண்ணையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கும் பல்லாப்ப விக்கிரங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறேன். இந்த யூடியூப் வழியாக வாட்ஸ்அப் வழியாக பார்த்து கொண்டிருக்க எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வாதம் பண்ணுவீராக. சகல தேவையிலையும் சந்தி இந்த மாதம் முழுதும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் வழிநடத்தும்படி சொல்லுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றும், நன்மை நாளை திருப்தியாக்கும். இயேசுராஜாவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.